ஐயன் பொண்ணனை சுட்டடித்து தூங்காமல் தூங்கி சோம்பர்வை கேட்டதுவா இருப்பதா முதல் யாராவது உள்ளே இருக்கிறார்கள் ஏதாவது ஓசை செத்தவர்கள் கவலைக்கலாமி ஓ ஆளோடும் ஆளோடும் என்று இசைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒருவருக்கு இருவர் அங்கே ஆளோடும் இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முருகு முருகி என்று உருகிக் கொண்டிருக்கின்றார்கள் முருகு என்றாலே அழகு நடத்த முருகா என்றால் மூன்று தெய்வங்கள் ஒருங்கே அமைந்திருக்கின்றார்கள் என்ற தமிழ் என்றால் மூந்து ருகி என்றால் காய் என்றால் காது மூன்று தெய்வங்கள் ஒருங்கே முருகப்பெருமானி மனதிலே முறையிலே காதலியை மனிதனை வைத்திருக்கின்ற வள்ளி ஆளோடும் சொல்லும் அந்த முருகப்பெருமானை அடையும் தருணம் வந்துவிட்ட ஒரே காரணத்திற்காக என்ன வெறும் பெண்களாக காவலுக்கு வந்திருக்கின்றார்களே ஒருவர் ஒருவருக்கு இருவர் இருவருக்கு மூவர் இந்த ஒரு ஆம்பள எனக்காக அன்பளிப்பணி வாரி விளங்கி இருக்கின்றார்கள் கோவில்பட்டியை சேர்ந்த சங்க உறுப்பினர் மாடு லட்சுமணன் அவர்கள் அன்பளிப்பணி வாரி வழங்கியிருந்தார்கள் அவர் அருமைக்குரிய அண்ணா அவர்களுக்கு எனது சார்பிலும் கலை குடும்பத்தார்கள் சார்பிலும் மாடு லட்சுமணன் கோவில்பட்டி சங்க உறுப்பினர் மாடு லட்சுமணன் அண்ணா அவர்களுக்கு எனது சார்பிலும் கலை குடும்பத்தார்கள் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கதையினுடைய கரு என்ன அப்படின்னா முதல்ல ஆண்மகன் வர வேண்டும் அந்த ஆண்மகனுக்கு பின்னால் தான் பெண்மணியால் வர வேண்டும் கதையினுடைய கரு என்ன சொல்றாங்கன்னா ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பெண்கள் காவல் புரிவதும் அப்படின்னு ஒரு கணக்குல நம்ம கதையை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆண்கள் இல்லாம ஒரு வேலையை நடத்த முடியாதுங்கிறது பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியும் உழுது பயிரிட்டால் தான் பெண்கள் இங்கே காவலுக்கு வர முடியும் உழுது பயிரிட்டவர்கள் யாராவது இங்க வந்திருக்கின்றார்களா வந்திருக்காரு வீரத்தேவன் வந்திருக்காருல ஒருத்தர் வந்திருந்தா ஒருவனை வச்சு என்ன பண்ண முடியும் உழுது பயிரிடணும் ஒரே ஒரு ஆம்பளை வச்சு இங்க வேலை பார்க்க முடியுமா ஆம்பளை எல்லாம் போயிட்டாங்க என்னங்க அப்படி பேசிட்டீங்க ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பெண்கள் காவல் புரிவதும் வழக்கம் உழுது பயிரிட்டாங்க ஆண்கள் எல்லாம் உழுது பயிரிட்டு பெண்கள் மட்டும் இருக்காங்க ஒரு ஆம்பளை மட்டும் இருக்காரு வீரதேவன் என்ற புலி குச்சி மட்டும் இருக்காப்ல என்ன நடக்குது ஏது நடக்குது இன்னைக்கு அவருக்கு சம்பளமே கிடையாது நான் சொன்னது செய்யலன்னா உங்களுக்கு அவருக்கு நான் என்ன கேக்குறேன்னா ஒழுங்க தெளிவா சொல்லுங்க புலி குத்தின்னு என் பட்டம் வந்துச்சு புளிய கையால குத்துனதுனால புலி குத்தி கையில குத்தினாரா புலியில குத்தினாரா புளியத்தான் இவரோட கைய வச்சு குத்துனாரு அப்ப புலியில அவருக்கு வரும் குத்தவே இல்ல கொட்டை எடுத்துட்டாரா குத்தி ஆமா சிங்கமா இதுவா என்னை சந்திச்சபடியே கோவத்துல என்னமோ பட நாளைக்கு அம்மா இருக்க அந்த பையன் அவன் நேரம் ஆம்பளையா இருந்தா வெளியில எட்டி பாத்துருப்பேன் இன்னும் எட்டி பாக்கலையே சரி ஒவ்வொரு கூட்டுக்கா ஒவ்வொரு பாட்டை பாடுவோம் வரட்டு வெளியில பாட்டு முடிந்தது பாட்டு இருக்கு கேட்டு கம்மா
கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா Baby.